Hi guys, welcome to LPD Ideas. நீங்க என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நான் உங்க லாவண்யா பிரியதர்ஷினி. அண்ட் டுடேஸ் டாபிக், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வால் ஆர்ட். நான் வந்து 5 இயர்ஸ் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எனக்கு அந்த ஹாஸ்டல் செவர் வந்து எம்டியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சீனரி நிறைய பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சி மோஸ்ட்லி இந்த மாதிரி நேச்சரில் உள்ள லேண்ட்ஸ்கேப் ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சி கட் பண்ணி டபுள் சைட்ஸ் எல்லோ டேப் இருக்கு, அதை எடுத்து லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சும்மா ஒரு டாட் மாதிரி பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிட்டு நான் கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணேன். இது வந்து எங்கள் வீடு. ஸோ அதில் வந்து வால் ரொம்ப எம்டியாக ஒரு லெமன் எல்லோ நல்ல பெயிண்ட் பட் எம்டியாக இருக்கும். ஸோ வந்து அங்கே உள்ள ஆர்ட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம 2 pieces of chart இல்லை 3 pieces of chart வந்து கண்டினியூஸாக ஒட்டிட்டு பேக் சைடில், அப்புறமா நம்ம வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நடுவில் இருக்கிற கேப் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், இந்த இடத்துல எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கலர் பண்ணி. இது வந்து அக்ரைலிக் கலர்ஸ் ஓகேங்களா. இது வந்து வாட்டர் ஃப்ரெண்ட்லி, எவ்வளோ வாட்டர் பட்டாலும் போகாது. நம்ம வந்து லேமினேட் பண்ணணும், கேன்வாஸில் பண்ணணும், கார்போர்டு வந்து ஒட்டணும் அப்படி எதுவுமே அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண சார்ட் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக நடுவில் கட் பண்ணிடுவேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி நீங்கள் மாடர்ன் பீஸ் ஆஃப் ஆர்ட் 5 pieces, 4 pieces நம்ம பண்ணுறப்ப நடுவில் எந்த மார்ஜின் லைன் எந்த அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரேம் எதுவுமே போடக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் அது கனெக்டடாக மொத்தமாக ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு ஃபுல் சீனரி. நம்ம அதை சும்மா மாடர்ன் ஆர்ட்காக ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒட்டியிருக்கோம். சில பேர் நேராக ஒட்டியிருப்பாங்க, சில பேர் வந்து மேலே 2 ஸ்கொயர், கீழே 2 ஸ்கொயர், சில பேர் டயக்னல். நம்ம எப்படி வரைகிறோமோ அந்த இடத்துல அது என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம இப்படி தான் கட் பண்ணி ஒட்ட போகிறோம். சில பேர் செப்பரேட் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி வரைவாங்க. உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணாலும் ஓகே, இல்லை பெயிண்ட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாகவே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டாலும் ஓகே. பட் ஈவனாக அந்த லைன் ஆங்கிள் ஒன்று இருக்கும், அதை வந்து மிஸ் பண்ணிடலாம். நீ இப்போ நான் வந்து இங்கே பிளாக் லைன் வந்து எல்லாத்துலேயும் மேட்சாக ஒரே ஆங்கிளில் ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மாற்றிட்டிங்கன்னா அந்த ஃபைனல் லுக் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து வாட்டர் ஆக வாட்டர் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. தூசி இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாத்தை வச்சு ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா போயிடும், ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு மூன் லைட் பேர்ல் பெயிண்டிங் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஷைனிங் கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும்ல அதுக்காக. ஒரு நிறைய பேர் ஸ்டார்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு ஒயிட் கலரில் ஒயிட்னர் யூஸ் பண்ணி வைப்பாங்க, அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப டார்க் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அந்த ஸ்டார்ஸ் வைக்கிற குட்டி குட்டி டாட்ஸ் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மூன் மட்டும் நல்லா பிரைட்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி. அது வந்து 2 சைஸில் ஒரு பிக் பிக்சர், இது வந்து ஒரு குட்டி குவார்டர் சைஸ் சார்ட். ஸோ வந்து நான் சிம்பிளாக ரொம்ப நிறைய கொச்சை கொச்சான இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் 2 கோகோனட் ட்ரீ மட்டும் க்ராஸ்டாக நிற்கிற மாதிரி. Thank you.
டெரிஸில் ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அங்கே போயிட்டோம். அங்கே உட்காந்துட்டு ஒரு 1 hour கிட்ட பேசிட்டு, யூஸ்வலி அங்கே உட்காந்து சாப்பிடுவோம், பட் இன்றைக்கி வந்து சும்மா உட்காந்து பேசிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு டைம் வந்து போயிடுச்சு. நீலா வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் டுடேஸ் கொஸ்டின், இந்த மாதிரி என்னோட பெயிண்டிங் ஜேர்னி அண்ட் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஆர்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்கள் வீடியோ